ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ராக்கெட் ஸ்டவ் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் சயின்ஸ், அப்புறம் இதை ஒரு போர்ட்டபிள் டிசைனாக மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன முயற்சியும் பண்ண போகிறோம். இந்த வீடியோ தமிழில் தான் இருக்க போகுது, பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். Guys, I'm going to make this video in Tamil and this content is widely available in English. So you can skip this video if you want to, but I would request you to switch on the subtitles and continue watching. Or maybe you could watch some of the other things I make. I make a lot of things on my channel. I've got to say something to persuade you to stick around here on my channel, right? So I'll see you after the intro. சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த ராக்கெட் அடுப்பு வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு, உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எதாவது சஜஷன் சொல்லுங்களேன், ஈஸியான மெத்தட் எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு 10-15 செங்கல் இருந்தாலே போதும், ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் அடுப்பு செட் பண்ணிட முடியும். இதை விட ஈஸியான மெத்தட் வேறு எதுவும் இருக்க முடியாது. நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது. என்னோடய சுச்சுவேஷன் என்னன்றதை சொல்கிறேன். இந்த ராக்கெட் அடுப்பு நான் ஆல்ரெடி பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன். என்னென்னா, நான் வுட் ஒர்க்கிங் பண்ணுறேன், இந்த மிச்சமாகிற இந்த வுட் பீசஸ் எல்லாம் எடுத்து இந்த அடுப்பில் போட்டு நான் கொளுத்திக்குவேன். அப்படியே கொஞ்சம் இந்த மெட்டல் ஒர்க்கிங் பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது ஃபோர்ஜ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த களிமண்ணில் ஒரு ஃபோர்ஜ் பண்ணியிருப்பேன், அப்புறம் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாண்ட் காம்பினேஷனில் ஒரு ஃபோர்ஜ் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த ஃபோர்ஜில் வந்து தண்ணி காய்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னு கேட்டால், ஃபோர்ஜில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப சீக்கிரமாக ரைஸ் ஆகிடும். ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்து அந்த ப்ளோவரை சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபோர்ஜுக்குள்ளே காற்று போகிறதுக்கான வழி எதுவுமே இருக்காது. இப்போ இந்த கரோனா வைரஸ் சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா ஃபுல் ஃபேமிலிக்கு தண்ணி கொதிக்க வைக்கணும்னா ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்து சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிஸ்கெட் என்ன எடுத்து அதை ஆல்டர் பண்ணி அதிலிருந்து நான் ஒரு ராக்கெட் ஸ்டவ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டிசைன் எப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி, ராக்கெட் ஸ்டவ்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, இது எப்படி நம்ம வந்து பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உங்களுடைய நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வடிவமைச்சிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ முதல்ல இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது பார்க்கலாம். இந்த ராக்கெட் ஸ்டவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷனை பார்த்துருவோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கேண்டில் இருக்குது. நெருப்பு எரிக்கணும்னா முதல்ல நம்மளுக்கு ஒரு ஃப்ளேம் தேவை. ஸோ நம்ம நெருப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த நெருப்பு தொடர்ந்து எரியணும்னா அதுக்கு எரிபொருள் தேவை, அதுதான் இந்த வேக்ஸு. இது கூடயே வந்து நம்மளுக்கு இந்த நெருப்பு கரெக்டாக எரியறதுக்கு தேவைப்படுறது காற்று, அதுக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன். ஸோ காற்றில் கலந்துருக்கிற ஆக்சிஜன். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு பாட்டிலில் வச்சு மூடிட்டேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ ஆக்சிஜன் தீர்ந்த உடனே அது அப்படியே ஆஃப் ஆகிடுது, அதுலேருந்து அப்படியே புக வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக எல்லாருடைய அடுப்புலையும் நடக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், அதே போல் நெருப்பு கொளுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவைப்பட்ட காற்றை விட அதிகமான ஃபோர்ஸில் நான் வந்து இப்போ அதுக்கு காற்று கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் இப்போ அதில் ஊத போகிறேன், அமைஞ்சு போச்சு, இப்போவும் புகை வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நெருப்பு கரெக்டாக சீராக எரியணும்னா அதுக்கு ஒரு சீரான அளவில் வந்து எரிபொருளும், அதுக்கு தகுந்த மாதிரி காற்றினுடைய ஃப்ளோவும் இருந்ததுன்னா அது வந்து கரெக்டாக எரியும். இந்த சிம்பிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ராக்கெட் ஸ்டவ் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ராக்கெட் ஸ்டவ்வுடைய கிராஸ் செக்ஷனை பார்த்தீங்கன்னா, காற்று உள்ள நுழைய தனி வழியும் விறகு வைக்க தனி வழியும் இருக்கும். நெருப்போடு சேர்த்து காற்றும் சூடாகி மேல் நோக்கி நகரும். வெளியில் இருக்கிற குளிர்ந்த காற்று அடுப்புக்குள்ளே இழுக்கப்படும். நெருப்புக்கு வெளியேற மேல் நோக்கி மட்டும்தான் வழி இருக்கிறதுனால நெருப்பும் வெப்பமும் மேலே வச்சிருக்கிற சமையல் பாத்திரத்தை நோக்கி நகரும். நெருப்புக்கு சீரான காற்று கிடைக்கிறதுனால புகைச்சலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் கொடுத்து உதவின எஃபெக்ட்ஸ் கேவ் நண்பருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கற்றுக்கணும்னா எஃபெக்ட்ஸ் கேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தமிழ் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. உங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் கிராஃபிக்ஸ் சப்போர்ட் வேணும்னா எஃபெக்ட்ஸ் கேவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது நான் ஏற்கனவே செங்கலில் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராக்கெட் ஸ்டவ். இப்போ ஒரு போர்ட்டபிள் டிசைன் நம்ம பண்ணிட்டதுனால இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ராக்கெட் ஸ்டவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியான சொல்யூஷன். கொஞ்சம் செங்கல் இருந்தாலே போதும், கடகடன் அடிக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பண்ண பிஸ்கெட்டின் ராக்கெட் ஸ்டவ்னுடைய மேக்கிங்கை பார்க்கலாம். இது போல் பிஸ்கெட்டின் காயலாங்கடையிலையோ இல்லை பேக்கரியிலையோ ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கனாலே கிடைக்கும். இந்த பிஸ்கெட்டினை வச்சுக்கிட்டு நம்ம ராக்கெட் ஸ்டவ்னுடைய பாடி, குறிப்பாக சொல்லணும்னா அதனுடைய எக்ஸோஸ்கெலட்டனை பண்ண போகிறோம். என்கிட்ட ஒரு சில ஹார்ட்வேர் டூல்ஸ் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி டூல்ஸ் இல்லாதவங்க வீட்டில் இருக்க கிச்சன் நைஃபோ இல்லாட்டி கத்திரிக்கோலோ அதை வச்சே இந்த டென் கேனை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 mm-க்குள்ளே தான் இருக்கும். இந்த மேலே இருக்க இந்த டாப் போர்ஷனை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து இப்படி கிளியர் பண்ணிக்கணும். ஸோ மேலே இருக்க டாப் போர்ஷனை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பாடியில் நம்ம 2 ஹோல் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று காற்று போகிறதுக்கு, இன்னொன்று விறகு வைக்கிறதுக்கு. இப்போ நான் காற்று போகிறதுக்கு உண்டான வழியை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுப்புக்குள்ளே விறக வைக்க நான் இந்த மாதிரி ரவுண்ட் பிஸ்கெட் டென்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பிஸ்கெட் டென் கிடைக்காதவங்க பெயிண்ட் கேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்லாண்டிங் ஆங்கிளில் ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிள் ட்ரிக். இந்த டியூபை வந்து முதல்ல சார்ட் பேப்பரில் சுற்றிக்கிறேன். அப்புறம் அந்த சார்ட் பேப்பரில் சுத்தப்பட்ட அந்த டியூபை எந்த ஆங்கிளுக்கு தேவையோ அந்த ஆங்கிளுக்கு ஸ்லாண்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிட்டால் நம்மளுக்கு தேவைப்பட்ட ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அந்த ஷேப்பை நம்ம திரும்பியும் பழையபடி டென் கேல் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணோம்னா நம்ம கட் பண்ண வேண்டிய ஷேப் கிடச்சிரும்.
ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கட் பண்ண வேண்டிய ஷேப் ஒரு ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓவலாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை கட்டிங் வீல் வச்சு கட் பண்ணுறது சிரமமாக இருக்கிறதுனால மெட்டல் கட் பண்ணுற கத்திரிக்கோலை வச்சு இதை கட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணியிருக்கிற இந்த ஹோலில் இந்த பிஸ்கட் டின்னை வச்சு லைட்டாக ஒரு தள்ளு தள்ளுனா அது கரெக்டாக அதனுடைய இடத்துல போய் சீட் ஆகிடும். இது முடிஞ்ச உடனே நம்ம ராக்கெட் ஸ்டவ்வனுடைய எக்ஸாஸ்ட் ஸ்கெலட்டன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம தெர்மல் இன்சுலேட்டர் மெட்டீரியலை வச்சு ஃபில் பண்ணணும், அதாவது களிமண்ணோ இல்லாட்டி மணலோ. நான் யூஸ் பண்ண போகிற கலவையில் வந்து ஒரு பங்கு ஆற்று மணலை யூஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஒரு பங்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அது கூடவே வந்து கொஞ்சம் மரக்கட்டை தூளையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு அளவுக்கேற்ற மாதிரி தண்ணியை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் பெட்டர். பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம லேயர் பை லேயராக பண்ண போகிறோம். முதல்ல பாட்டம் லேயர் பேஸ்லேருந்து ஒரு 1 inch ஹைட்டுக்கு இதை ஃபில் பண்ணிக்கலாம். இது காஞ்ச பிறகு நம்ம அடுத்த லேயர் ஃபில் பண்ணுவோம். என்னென்னா இந்த ராக்கெட் ஸ்டவ்னுடைய நுழைவு வாய்ப்பகுதி எல்லாமே வந்து இந்த சேம்பர் எல்லாமே இந்த கலவையினால தான் உருவாக்க போகிறோம். ஸோ அதனால் இது காஞ்ச பிறகு நம்ம அடுத்த லேயர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பேஸ் போர்ஷன் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு, இப்போ அடுத்த லேயர் ஒர்க் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா இந்த மவுத் போர்ஷன் இது ஓப்பனாகவே தான் இருக்கணும். அதனால் இந்த இடத்த நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு கவர் பண்ணிவிட்டு மீதி இடத்துலலாம் கலவையை வச்சு ஃபில் பண்ணலாம். இந்த மவுத் போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வுட்டு பாக்ஸோ இல்லை ஏதாவது அட்டை டப்பாவோ இருந்தால் கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட இருக்கிற எந்த சைஸுமே ஒர்க் அவுட் ஆகலை. என்கிட்ட இருக்கிற இந்த ஜல்லடையும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதனால் நானே தெர்மோகோலை வச்சு ஒரு ஷேப் கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ இது அட்வான்டேஜ் என்னென்னா அட்டை ஸ்பேஸ் நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஏன்னா இந்த தெர்மோகோலை வெளியே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெருப்பு கொளுத்தி விட்டோம்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிடும். இந்த தெர்மோகோலை சுற்றியும் கலவையை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே ஜல்லடையை வச்சுட்டு அதுக்கும் மேலே ஒரு பிவிசி பைப்பை வைக்கப்பேன். இந்த பிவிசி பைப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா சார்ட்டை சுற்றி இருக்குது. இந்த பிவிசி பைப் அப்புறமா வெளியே எடுத்துடுவோம். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் க்ரியேட் ஆகும். இப்போ சுற்றிலும் இந்த கலவையை நான் வந்து ஃபில் பண்ணி நல்லா டேப் பண்ணி காய விட போகிறேன். இந்த கலவை முழுசாக காயறதுக்கு முன்னாடி பிவிசி பைப்பை தட்டி தட்டி வெளியே எடுத்துட்டிங்கன்னா நல்லது. காஞ்சதுன்னா கொஞ்சம் சிரமமாயிடும். சாதாரணமாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே காஞ்சிரும். பட் நம்ம இதில் நிறைய மரத்தூளும் மணலும் சேர்த்ததுனால இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 24 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அடுத்த நாள் மதியம் வரைக்கும் அது காஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அந்த முழுசாக காயலை. அது ஈரமாக இருக்கும் போதே ஒரு கேஸ் ஸ்டவ் ஸ்டாண்ட் அது மேலே வச்சு ஒரு அமுத்திட்டேன். அது கரெக்டாக அதனுடைய இடத்துல வந்து சீட் ஆகிடுச்சு. நம்ம போட்டிருக்க அந்த கலவை வந்து ஃபுல்லாக காயணுன்னா அது கொஞ்சம் வழியே இல்லாமல் இருக்குது. ஏன்னா நாலா பக்கம் சீல்டாக இருக்குது, மேலே மட்டும்தான் ஓப்பனிங் இருக்குது. இந்த விறகு வைக்கிற வழியை முதல்ல ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் விறகு வச்சு கொளுத்து பார்ப்போம். நம்மளுடைய டின்னோட லென்த் ரொம்ப பெருசாலாம் இல்லை, அதனால் நம்ம இதை உள்ளே வரைக்கும் தள்ளலை. உள்ளே வச்சுருக்க கலவையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தெரியுது. நம்ம வந்து இந்த கலவையெல்லாம் தோண்டி எடுத்து நம்ம மேலே அந்த பிவிசி பைப் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டன்னலையும் இந்த டன்னலையும் ஜாயின் பண்ணணும். நம்ம ராக்கெட் ஸ்டவ் ஆல்மோஸ்ட் தயார் நிலைமையில் இருக்குது. என்னென்னா கீழே இருக்கிற அந்த தெர்மோகோல் பீஸ் மட்டும் வெளியே எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே நம்ம நெருப்பு கொளுத்தணும்னா தெர்மோகோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி பேர்ன் ஆகிடும். இப்போ இந்த விறகு வைக்கிற வழியில் நான் விறகு வைக்கிறேன். இது டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது அந்த டனலுக்குள்ளே தெரியும். இந்த ராக்கெட் ஸ்டவ்வில் காற்று உள்ளே போகிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கிற வெண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணல, அங்கே தெர்மோகோல் இருக்குது. அதனால் இந்த தடவை நான் நெருப்பு மேலேருந்தே கொளுத்துறேன். இந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே கீழே போகும்போது தெர்மோகோல் அழகாக மெல்ட் ஆகிடுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏர் வெண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஃபயர் நல்லபடியாக எரியுது. மிச்சமதி சைடில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த தெர்மோகோலெல்லாம் ஒரு துறடை விட்டு நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா அதெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ 2 பெரிய சைஸ் கட்டையை உள்ளே போட்டு இதை கொளுத்த ஆரம்பித்தேன். இந்த நெருப்பு நல்லபடியாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அது அமைஞ்சிட்டு கொஞ்சம் புகைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரீசன் என்னென்னா இவ்வளோ திக்கு கட்டையை உள்ளே வச்சோம்னா அந்த புகை கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அது கம்பஷன் ஃபாஸ்ட்டாகவோ இல்லை எஃபிஷியண்ட்டாகவோ நடக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பலகையை முழுசாக வைக்காமல் இன்னும் கொஞ்சம் மெலிசாக்கி உடச்சி உள்ளே வைக்கிறது பெட்டராக இருக்கும். இமான் என்ன பண்ணுறீங்க? இது பைக்ஸ் ராக்கெட் வீலை வச்சு நானே செஞ்ச கோடாலி. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ராக்கெட் ஸ்டவ்வில் வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த பலகை எல்லாத்தையும் மெலிசாக உடச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ராக்கெட் ஸ்டவ் 100% ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. இந்த அடுப்பு 1 மணி நேரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த டின்னை நான் வெறும் கையால் டச் பண்ணுறேன். அந்தளவுக்கு ஹீட் இல்லவே இல்லை, தொட முடியுது. பாடியும் டச் பண்ணுறேன், ஹீட் இருக்குது ஆனால் தொட முடியாத அளவுக்கு ஹீட் இல்லை.
ஒரு மணி நேரம் அடுப்பு எரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்வெண்ட் வழியாகவே கீழே கொட்டிடும். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு ராடை வச்சு எடுத்துடலாம். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம இந்த சாம்பல் அப்பப்போ கிளியர் பண்ணிக்க முடியும். யூஸ்வலாக இந்த ஏர்வெண்ட் இது அடைச்சிருமான்னு பார்த்தீங்கன்னா அடைக்காது. நம்ம அதை அடைக்காமல் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். வேலை முடிஞ்சதுக்கப்புறமா விறகு வைக்க யூஸ் பண்ண இந்த டின்னை லைட்டாக அசைச்சு வெளியே எடுத்தோம்னா வந்துடும். அதே போல் மேலே இருக்கிற ஸ்டாண்டை எடுத்துட்டு இந்த டின்னை அதுக்குள்ளேயே வச்சிடலாம். திரும்பி அந்த ஸ்டாண்டு மேலே போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் காம்பேக்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டின்னை திரும்பி எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு அடுப்பு கொளுத்த வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த வீடியோ எப்படி பெட்டராக பண்ணியிருக்க முடியும், என்ன இதில் ஃபால்ட் இருக்குது அப்படின்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக போடலாம். என்னுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். இந்த கான்டென்ட் ஏதாவது நீங்கள் தமிழில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டப் பண்ணி போடுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அது திரும்பியும் நான் உங்களுக்காக தமிழில் பண்ணணும்னாலும் சரி, அதை நான் பண்ணுறேன். ஸோ அதை மாதிரி ரிக்வஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஐ வில் சீ மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை.